வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் வீட்டில் காலையிலிருந்து ஐடி ரைடு. நாளைக்கு மிக முக்கியமாக தீர்ப்பு வரக்கூடிய நிலைமையில் எதுக்கு இந்த ஐடி ரைடு? அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் வேகம் எடுத்துட்டாரா அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபுகள்கிட்ட கேட்கும்போது, சிறையில் இருந்தாலும் தன்னுடைய பிடி இந்த அரசாங்கத்தில் இன்னும் நிலையாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக சமீப காலமாக அவர் பண்ணுற அதிரடி நடவடிக்கைகள், வெளியில் வந்தால் அமைதியாயிருவாருன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில், இல்லைலாம் அமைதியெலாம் இல்லை, மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தான் வெளியில் வந்தா அப்படிங்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜியோட மூ. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இதில் அமலாக்கத்துறை நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் கொஞ்சம் பின்வாங்கியது, வேகம் எடுக்காதது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பிச்சு அவர் பொங்கலுக்கு முன்னாடி வெளியில் வந்துடுவார், அந்த நாளைக்கு வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல்கள். இப்படி பல விஷயம் இருந்தாலும் எல்லாருக்கும் மனசை உறுத்திட்டு இருக்கிறது, அவ்வளோ ஈஸியாக ஜாமீன் கொடுத்துட முடியாதுங்க, ஏன் நிறையா விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஐடி ரெய்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி எந்த நம்பிக்கையில் இருக்கிறார், உள்ளே இருந்துக்கிட்டு அவர் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் கட்சி அவருக்கு எவ்வளோ துணையாக இருக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், அதில் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரானு நம்ம பண்ணல, என்ன நடந்துகிட்ருக்கிறது அதை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ரைடு செந்தில் பாலாஜி அவங்களுடைய ஐடி ரைடு அவங்க தம்பி வீட்டில், சேலம் கரூர் சாலையில் அவர் கட்டிகிட்ருக்க வீட்டில். இதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இல்லைங்க நேற்று முந்தானாள்லேயே நிறையா கட்டடங்கள், அதாவது இந்த மாதிரி பெரிய கட்டடங்களில் வந்து ஐடி ரைடு பண்ணுறாங்க, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அசோக்குமார் அவர்களுடைய வீட்டில் ரைடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு வழக்கு வரும்போது இன்றைக்கி ரைடுங்கும் போது தான் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. ஒன்று, ரெண்டாவது வருஷம் நிமிடத்துக்கு நிமிடம் இந்த மாதிரி பெரிய வழக்குகளில் வந்து முடிவுகள் மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமலாக்கத்துறை திடீர்னு பதில் மனு தாக்கல் செய்யலை அப்படின்னோடனே நீதியரசர் கேட்டார், ஏங்க தாக்கல் பண்ணலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தாக்கல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கடுமையாகவே தாக்கல் பண்ணாங்க, பாருங்கள் அவர் ஒத்துழைக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியாங்க. குறிப்பாக அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி வந்து, அவர் வந்து 1,20,00,000 ரூபா அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொன்னபோது அவர் அக்கௌண்ட்டில் பணம் வந்தது, 60,00,000 ரூபா அந்த கேஷை டெபாசிட் பண்ணாங்க, அந்த டெபாசிட் பண்ணது யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அந்த 60,00,000 ரூபா டெபாசிட் பண்ணது யாருன்னு தெரியாது, பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குதே, அது நீங்கள் சொல்லியிருக்கணும், இல்லை அதுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணுமே, அதுக்கு பதில் இல்லை, அது எப்படி நீதி அரசியல் எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்படி முரண்பட்ட நிறையா தகவல் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொன்னால், அந்த குற்றப்பத்திரிக்கையில் 900 பேரை சேர்த்தா இது எப்போ போய் இந்த கேஸ் முடியறது? இது செந்தில் பாலாஜிக்கு வலு ஏற்றக்கூடிய செய்தி, அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக இவ்வளவு நாள் இல்லாமல் கரூருடைய மேயர் கவிதா அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் யாரும் ஒரு விஷயத்தை கூட மூவ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து நிலைமை சரியில்லைங்கிறதுனால இன்றைக்கி யார் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் எதை கொண்டு போனாலும் மேயர் செஞ்சு தரதில்லை அப்படின்னு உட்கட்சியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. ஏற்கனவே மீனா ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை கட்சிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு பொறுப்பில் போடுறதுக்கு ஏவா வேல் அவர்கள் முயற்சித்த போது மேடையில் வச்சே அவர்களெல்லாம் பொறுப்பு தரமாட்டேன்னு சொன்னவர் செந்தில் பாலாஜி. இப்போ அவர் உள்ளே இருக்கார், இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு கரூரில் அரவக்குறிச்சி தொகுதியில் எந்த தொகுதி செந்தில் பாலாஜி தொகுதியோ அந்த தொகுதியிலுடைய தேர்தல் பொறுப்பாளராக மீனா ஜெயக்குமாரை போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் செந்தில் பாலாஜிக்கு மிகக்கூடிய எரிச்சல் மூட்டுறது. ஏன்னா அவர் தொகுதியிலேயே அவர் வேணான்னு சொன்னவங்களை தூக்கி போடுறாங்கன்னா, அப்போ கரூர் கொங்கு பகுதியில் வந்து செந்தில் பாலாஜியுடைய கோட்டை தகர்ந்து விட்டது, அவர் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்மையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும், எல்லா சேனல்லையும் வந்தது. ஒரு கட்டுமான நிறுவனம், செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட ஒரு கட்டுமான நிறுவனம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதற்கு மாநகராட்சியிலேருந்து பணம் கொடுக்கணும், இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு இழுத்தடிச்சிருக்காங்க. பார்த்தோம்னா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான அந்த இடம் அந்த நிறுவனம், அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சிறையிலிருந்து கொண்டே மேலிடத்துக்கு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஒழுங்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க, கட்டுமானத்துக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு சொல்லி அந்த அதிகாரியை மாற்றிட்டாங்க. எந்த அதிகாரி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாரோ அந்த அதிகாரியை மாதிரியாக அந்த அதிகாரிக்கு பின்னால் இருந்தது திமுக இருக்கவங்க தான். அப்போ திமுகவில் இன்றைக்கி எப்படியாவது செந்தில் பாலாஜி வந்து டவுன் ஆகணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அவர் வெளியில் போனது ரொம்ப வசதியாக போச்சு. மீண்டும் வந்தால் அவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், அமைதியாகிடுவார், ஏன்னா அவருக்கு கட்சியெலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் அதிரடி அரசியலுக்கு செந்தில் பாலாஜி வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். மறுபடியும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறோம், இதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து தவறு எழுத்திருக்காரா, நல்லவரா கெட்டவராங்கிற வாதம் இப்போவும் நம்ம சொல்லலாம்.
என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து உள்ளே இருக்காரு, என்னங்க ஆச்சு? இப்போ என்ன சொல்கிறாங்க அமலாக்கத்துறை? இன்னொரு சில கடைசியாக சொன்ன விஷயம், நிறையா விஷயம் கேட்டால் ஒன்றுக்கும் பதில் தெரியல, ஞாபகம் இல்லை, இப்படியே சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி விசாரணை பண்ணுறது? இன்னும் குறிப்பாக அந்த லேப்டாப்பு, பென்ட்ரைவு, இதிலெல்லாம் வந்து நாங்கள் மாற்றியிருக்கோம், அக்கௌண்ட்டில் மாற்றியிருக்கோங்கிறாரு. அக்கௌண்ட்டில் மாற்றியிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்டையும் நாங்கள் கையெழுத்து வாங்கினோம். அவருடைய வழக்கறிஞர் பரணி இன்னொருத்தர், அவங்ககிட்டையும் நாங்கள் கையெழுத்து வாங்கினோம். எப்படி நாங்கள் மாற்றியிருக்க முடியும்னு அமலாக்கத்துறை கேட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த விஷயத்தில் 900 பேரை சேர்த்தது, அமலாக்கத்துறை கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு வெளியில் விடுங்கன்னு அமலாக்கத்துறை சொல்லாது, பட் கொஞ்சம் கதவை திறந்து விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இது வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான், என்னங்க அதே அமலாக்கத்துறை அமைதியாக இருக்குது, முதல்ல இவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்துச்சு, பதில் மனுவை தாக்கல் பண்ணி அப்படிங்கும்போது தான் எல்லாருக்கும் எண்ணம் வேறு மாதிரி போகுது. எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பால ஆதரவாளர்கள் பட்டாசுடன் தயாராகிட்டார்கள், எப்படி நாளைக்கு வெளில வந்துடுவார், வெளில வந்தால் மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸு, இது இப்படியும் மேலே போய் வெளியில் வந்தால் ஏன் அவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, அதுமாரி எலக்ட்ரிசிட்டி ஏன் மறுபடி திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டாங்க? மறுபடியும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு மேலிடமே நினைக்கிது. இன்றைக்கி அதிமுக பிஜேபியை கவுண்டர் பண்ணுறதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே இருக்கணும். செந்தில் பாலாஜி இருந்தால் நிலைமையே வேறு, எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி இருந்தால் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், ஈரோட்டில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி வருகையை திமுக மேலிடம் ரொம்ப வேகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எதிரிகள் வேணான்னு நினைக்கிறாங்க. மற்றபடி உள்ளேருந்து நிறையா காரியம் சாதித்தது இப்போ பெரிய விஷயமாக பேசப்படுது. இப்படிலாம் நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி காலையில் ரெய்டு அப்படிங்கும்போது எந்த மாதிரி இதை யோசிக்கிறது? ஐடியை திடீர்னு இப்போ ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கு ஒவ்வொரு தடவையும் போன தடவைலாம் உச்சநீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் வரும்போது ஒரு ரெய்டு நடக்கும் கோயம்புத்தூர் அவருக்கு தொடர்புடைய இடங்கள்லாம். அப்போ எல்லாம் யோசிப்பாங்க, என்னங்கெல்லாம் வெயிலுக்கு வரப்போது இப்போ போய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் மாறலாம், இதுவும் அதே போல தான். இது என்ன முழு விவரம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு எப்படியும் வெளியில் வந்துடுவார்னு அவங்க இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலும் சொல்ல முடியாது. வெளியில் வருவதற்கான வாய்ப்பு நிறையாவும் இருக்குதுன்னு என்ன தோணுது, பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மனசு இல்லைங்க, முடியாது, எப்படி இது சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதும் இன்றைக்கி அரசியலில் எதுவும் நடக்கலாம். பொதுவாக இந்தியாவில் நிறையா தீர்ப்புகள்லாம் பார்க்கும்போது என்னங்க இப்படி வருது அப்படின்னு நினைக்கத்தான் தோணுது. என்ன பண்ணுவது, உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ எல்லாருக்கும் உயர்வானது, அதனுடைய தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.